வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சன்ல மீன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு நான் அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன். முள் இல்லாத மீன் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் கொஞ்சமா உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் இத அப்படியே 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 டேபிள்ஸ்பூன் நெய் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. சூடானதும் 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 நட்சத்திர சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாம் வறுபட்டதும் சின்னதா வெட்டி வச்சிருந்த 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போதான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா புதினா இலை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாயையும் வெட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருந்த 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் அதுல 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்த மீனை சேர்த்துக்கோங்க. மீன் அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இத 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் பாதி வெந்திருக்கு. இப்போ இதுல தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம இப்போ 2 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் அரிசிய ஊற வைக்கல, நீங்க ஊற வச்சு சேர்க்கறதா இருந்தா 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதும் நல்லா கழுவி வச்சிருந்த 2 கப் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இத மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி 80% வெந்திருக்கு. இப்போ இத 10 நிமிஷம் லோ ஃபிளேம்ல தம் போட்டுருங்க.
டேஸ்டியான மீன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.